லெசன் பிளான் டூக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்குறோம். லெசன் 6th ஸ்டாண்டர்டுக்கு தான். 6th ஸ்டாண்டர்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான், நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் டீச்சர் உங்கள் பேர் எழுதிக்கோங்க, நேம் ஆஃப் தி கை டீச்சர் பேர் எழுதிக்கோங்க, நேம் ஆஃப் தி ஸ்கூல் எழுதிக்கோங்க, சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ் எழுதிக்கோங்க, இங்கிலீஷ் மேஜராக இருந்தால் இங்கிலீஷ் எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட் வந்து கிளாஸு என்ன கிளாஸோ கிளாஸ் நேம் எழுதிக்கோங்க, யூனிட் என்ன யூனிட்டோ யூனிட் பேர் எழுதிக்கோங்க, டாபிக் ஸ்போர்ட்ஸ், அடுத்து வந்து என்னென்னா டேட்டு டியூரேஷன். இன்ஸ்ட்ரக்ஷனலில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனலில் வந்து இந்த லெசன்லேருந்து என்ன வந்து தெரிய வருது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். இதில் வந்து என்னென்னா இந்த லெசன்லேருந்து மீனிங்ஸ் தெரிய வருது, அவங்க வந்து ரீட் பண்ண கற்றுக்குறாங்க. அடுத்து வந்து என்னென்னா சைலண்ட் ரீடிங் வந்து கொண்டு வரும் இதில். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வந்து வொக்காபுலரி வந்து அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இமேஜினேஷன் ஸ்கில். எதனால இமேஜினேஷன் ஸ்கில்னு சொன்னேன் அப்படின்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் லெசன். நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் லெசன்னால ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி சொன்னாலே அவங்க வந்து அவங்க இமேஜினேஷனுக்கு போயிடுவாங்க, அந்த வேர்ல்டுக்கு போயிடுவாங்க, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அதனால நான் இமேஜினேஷன் ஸ்கில் வந்து கொண்டு வந்திருக்கேன் இங்கே. அடுத்து வந்து என்னென்னா ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனல். ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனலில் வந்து ப்ரீவியஸ் நாலேஜை வந்து நான் ரீகால் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து ரீட் பண்ண வைப்பேன் அந்த லெசன்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஐடியாஸ் நியூ ஐடியாஸ் வந்து க்ரியேட் ஆகுது, அனலைஸ் பண்ணுறாங்க அந்த லெசனை பற்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இதில் வந்து டூ டி மாடல் வந்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் மூணு செக்ஷனாக வந்து பிரிச்சுருக்காங்க. மூணு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை வந்து ஒரு லெசன் பிளானாகவும் அது மூணு லெசன் பிளானாக நான் பிரிச்சுட்டேன். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரையும் ஒவ்வொரு லெசன் பிளானில் சொல்லியிருக்கேன். ஏன்னா 6th வந்து நிறையா லெசன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடையாதனால இந்த லெசனையும் நான் மூணாக வந்து பிரிச்சுட்டேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு 30 லெசன் பிளான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா 2D ஃப்ளாஷ் கார்டில் வந்து நியூ வேர்ட்ஸ், அந்த பேசேஜோட நியூ வேர்ட்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த பேசேஜோட நியூ வேர்ட்ஸை வந்து இந்த ஃபஸ்ட் லெசன் பிளானுக்கு எழுதிட்டேன். அந்த நியூ வேர்ட்ஸ் தான் வந்து இந்த இது. செகண்ட் வந்து சார்ட்டில் வந்து மைண்ட் மேப் போட்டிருக்கேன். அடுத்து வந்து ரொட்டேட்டிங் சார்ட்டில் வந்து மேட்ச் என்ன அப்படின்னா கிரிக்கெட் வந்து பிக்சர் போட்டுட்டு இந்த இடத்துல கிரிக்கெட் அவங்க ஃபைன் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்றனால நான் ரொட்டேட்டிங் சார்ட் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஓஹெச்பி ஷீட்டில் வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ப்ரீவியஸ் நாலேஜில் வந்து நான் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், கேம்ஸ் பற்றி தான் நான் க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறேன். ஸோ வந்து உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் பிடிக்கும், உங்களுக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பிடிக்கும், எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பிடிக்கும், அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். நீங்கள் எந்த விளையாடுவீங்க, ஃபீல்டில் விளையாடுவீங்களா, கிரவுண்டில் விளையாடுவீங்களா, ஏரியாவில் விளையாடுவீங்களா, அந்த மாதிரியெல்லாம் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த லெசன் பிளான்குள்ளே போகிறோம். 4 columns போட்டுக்குவோம். அதே மாதிரி கண்டென்ட், ஸ்பெசிஃபிக் பிஹேவியரல் அப்ஜெக்டிவ்ஸ், அப்புறம் வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவாலுவேஷன். இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 1 வார்த்தை 1 லட்சம்னு சொல்கிறாங்களா அது மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன், டீச்சர் வந்து 2 குரூப்பாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு ஒரு குரூப்புக்கிட்ட ஒரு க்ளூ கொடுத்துட்றாங்க. அந்த க்ளூ வந்து அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வந்து கேட்குற மாதிரி ஆக்ஷன்ஸில் கேட்குற மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேம் அப்படின்றத வந்து இன்னொரு குரூப் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணுவேன் அப்படின்றது தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன கேம்ஸ் வந்து நான் கண்டுபிடிக்க வைக்கிறேன் அப்படின்றத அந்த கேம்ஸோட க்ளூ, அந்த கேம்ஸ் என்னென்ன கேம்ஸ்ன்றதை வந்து இந்த இடத்துல நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கிளாசரி. கிளாசரியில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்றத வந்து எல்லாத்துலேயும் கிளாசரி வந்து முன்னாடி தான் எழுதணும்னு இல்லை, நீங்கள் லெசன் சொன்னதுக்கப்புறம் கூட கடைசியாக கூட கிளாசரியை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா கிளாசரியை வந்து ஃப்ளாஷ் கார்டில் காட்டுவேன். அந்த ஃப்ளாஷ் கார்டுக்கு வந்து நான் பிக்சர் இது ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிளாசரியோட மீனிங்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து ஒரு அத்லெட்டை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அத்லெட் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பேன். அந்த பேசேஜ், அந்த கண்டென்ட் வந்து புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை பார்த்து எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு பேராகிராஃபை. நெக்ஸ்ட்டு முடிகிற எண்டிங் இதையும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இது ரீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அந்த பேசேஜோட கண்டென்ட்டை வந்து எக்ஸ்பிளனேஷனை வந்து நான் கொடுத்துட்டேன் இந்த இடத்துல.
நெக்ஸ்ட் அந்த அந்த பேசேஜுக்கு நான் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பேன், எவால்வேஷனில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பேரா, நெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு நெக்ஸ்ட் பேரா எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பேராவோட கண்டென்ட் வந்து என்ன என்ன செய்வேன்னா ஐடியாஸ் கொடுப்போம். அந்த இதில் என்னென்ன ஃபேக்ட், அந்த கேம் எப்படி விளையாடுறாங்க, அந்த அந்த அத்லட் வந்து என்னெல்லாம் ஸ்ட்ரகிளில் வந்து அந்த இதை வந்து அச்சீவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த அத்லட்டோட இது வந்து இருக்குது. அதனால் அந்த அத்லட்டை பற்றி சொல்லியிருப்போம் அந்த இடத்துல. அதே மாதிரி தான் தேர்ட் ஸ்டான்ஸாக கொடுத்துருப்போம். தேர்ட் ஸ்டான்ஸாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். அந்த அத்லட் வந்து என்னெல்லாம் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து என்ன அவார்டு நீங்கள் வாங்கியிருப்பாங்க அந்த அத்லட் அப்படின்னு கூட நீங்கள் வந்து இதில் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு, அந்த அந்த செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த செக்ஷனில் வந்து அந்த அத்லெட்டுக்கு நான் ஒரு மைண்ட் மேப் போடுறேன். அந்த அத்லெட்டோட மைண்ட் மேப் தான் வந்து இந்த இது நான் சார்ட் ஓட்டி அந்த அத்லெட்டுக்கு வந்து என்ன மைண்ட் மேப் போடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இதில் காட்டியிருப்பேன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், அந்த அத்லெட் வந்து எப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். டீச்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த அத்லெட்டை பற்றி அப்படின்னு வந்து லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபாலோ அப் ஆக்டிவிட்டீஸ். ஃபாலோ அப் ஆக்டிவிட்டீஸில் வந்து என்னென்னா அத்லட்டோட உமன் அத்லட்டெல்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இதில் வந்து மூணுமே இந்த இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயரில் மூணுமே வந்து அத்லட் தான். அத்லட்டு அப்படின்றனால நான் உமன் அத்லட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள் பிக்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நேம் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் பற்றி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து புக் பேக் எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம்.